அர்னால்டு ஜிம்முக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு குக்கிங் வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கை காலைல தூக்கி காட்டினா தானே தர மசாலா ஒட்டவே மாட்டேது, நல்லா மழை மழைன்னு இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து போகிறோம். எல்லோரும் சொல்லிட்டு வந்துடலாமா? ஜிம்முக்கெல்லாம் போஸ் கொடுத்துருவோம். உள்ளே சரி போதும். நீ என்னவோ அனாத்தமி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா கிளீன் பண்ணிட்டா போதும். இது எவ்வளோ வேகம் ஓடும் தெரியுமா? இதை பிடிக்கவே முடியாது, கிடுக்கு கிடுக்கு கிடுக்குன்னு ஓடிடும்ல. ஆனால் சுத்தமாக கொழுப்பே இல்லை. ஆனால் இப்போ இதனுடைய நிலைமை பார்த்தியா? என்ன ஆட்டம் போட்ட நீ, நல்லா கிளீனா இருக்கும், தூள் நல்லா ஷைனிங்கா இருக்குல்ல. கொழுப்பே இல்ல இது, உடம்புல கொழுப்பே கிடையாது, அதனாலதான் ஸ்லிம்மா இருக்கு தெரியல. உங்களுக்காக பிரைட்னஸே கம்மி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாம்பு மாதிரி. நீ இந்த மாதிரி வெயிலில் உட்காந்து கட் பண்ணா கருத்துற மாட்டியா? பேச்சு பேச்சா இருந்தே அதுக்கு எதனா ஒரு எஃபர்ட் போட்டா போடுவாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லேன்? இங்கே ஷீட் போட்டுருவா. ஷீட்டா? ஏம்மா நீ சீக்கிரம் உட்காந்து கிளீன் பண்ணாம இதுக்கு போய் செலவு பண்ண சொல்கிறேன். ரூம்ல ஷேர் பண்ணலாமா வேண்டாமா? அப்படியா? ரொம்ப கஷ்டப்படுறியா அதனால கேட்குறேன். உங்க அன்பை இதில் காட்ட தேவை. நான் ஃபாஸ்டா செய்யும் போது கையில போட்டுச்சுன்னா அதுவும் கரெக்ட் தான். இது என்ன பண்ண போற? இந்த மீன், இந்த மீனை வறுக்க போறேன். அப்படியா? இப்போ இது இது குழம்பு குழம்பு நாட்டு ஓவாளி இல்லை. இதை நம்ம நாட்டில் வாங்கினாலும் நம்ம நாட்டு வாவால், இதுவே கேரளாவில் வாங்கியிருந்தால் கேரளா வாவால். அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களே தீர்ப்பு சொல்லிடுறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, நம்ம கிட்ட வராத வரைக்கும் ஓகே தான். டாக்டர் கிட்ட போய் முதல்ல என் கையை காப்பி, ஏன் கை வைக்கிற இடம்லாம் வழங்கி. டேய் இந்த மீன் வழுக்கும் தானே? சும்மா ஃபன்னு ஷார்ட்ஸில் நல்லா வருது அப்படின்றதுக்காக லாங் வீடியோ விளைய ஆரம்பிச்சிட்டியா? ஃபன் பண்ண நல்லா சொர்ணாக்கா மாதிரி உட்காந்து கிளீன் பண்ணுறது ஒரு சீக்கிரம் அதான் நடக்க போகுது. சோரமாக நானும் ஒரு நான்வெஜ் கடையை போட்டு 10 ரூபா சாப்பாடு, 2 மீன் 50 ரூபா எக்ஸ்ட்ரா விற்க போகிறேன். 2 மீன் 50 ரூபாயா? அப்படியா? முள்ளு வெள்ளையா தெரியும். தெரியுதா? ஆமா இதெல்லாம் அழுக்கா? ஆமா இதெல்லாம் எடுக்கணும்.
இது வரைக்கும் எடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். பண்ணி நடுவில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும். இந்த குடல்லாம் இருக்கு. எப்படி இதெல்லாம் கற்றுக்குங்க? ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரி க்ளீன் மீன் வருதுல்ல, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? க்ளீன் பண்ண கற்றுக்கினேன். இந்த ஒரு இவ்வளோ அழுக்கு இருக்கு, அதை அப்படியே ஃபுல்லாக போட்டோம்னா கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்துருக்கும். பேக்கா முடிஞ்சிச்சா? எது தேய்க்கணும்? இந்த மீன். இந்த மீன் தேய்க்கணுமா இப்போ மறுபடியும்? இது ஒன்றும் பெறால ஓட்டவே இல்லையே. ஓட்டணுமா? தேய்ச்சி ஓட்டிடணும். இதை நான் அப்போவே க்ளீன் பண்ணி வாங்கி வந்துருப்பேனா, நீ பண்ணுறேன்னு சொல்லி இப்போ என்னையும் வேலை வாங்குற பத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. அமர்க்கலமான நான்வெஜ் காம்போ தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ, ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? பொங்கலோ பொங்கல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன்லேயே ரெண்டு வெரைட்டி மீன் வாங்கின்னு வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காகவே இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு நான்வெஜ் வந்து வாங்கின்னு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து வாழை மீன் வாங்கின்னு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே செய்யணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் கிடைக்கவே இல்லை. இந்த வாரம் கிடைச்சது, நாங்கள் வாங்கின்னு வந்திருக்கோம். வாழை மீனில் வந்து நடுத்துண்டு மட்டும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து நாட்டு வவால் மீன் சொல்லுவாங்க, அதை வந்து குழம்பு வைக்கலான்னு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே காடை வாங்கின்னு வந்திருக்கோம். இதை வந்து அப்படியே மொறு மொறுன்னு முழுசாக வர இருக்காங்க. அது ஷேப் பார்க்குறதுக்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே முழுசாக பொறிச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து லஞ்சு ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருக்க போகுது. இதான் இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க லஞ்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோவாவது போடுங்க, இந்த வீடியோ பார்க்கலன்னா எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாக உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும்னு வந்து மெனக்கட்டுறோம், ஆனால் அதுக்கு டைம் பத்த மாட்டேது. பசங்களுக்கு லீவு விட்டுறாங்க. நம்ம மோஸ்ட்லி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுறோம் இல்லையா, லீவுன்றதுனால நம்ம அதை பண்ண முடியலை. வீட்டில் இருக்கிறதுனால நானும் வந்து ஸ்பெஷலாகலாம் செஞ்சு தரமாட்டேன். நாளையிலேருந்து ஸ்கூல் வச்சுருவாங்க இல்லையா, கண்டிப்பாக லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணிக்கலாமா? வெங்காயம் எதுக்கு கட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. வெங்காயம் எதுக்கு கட் பண்ணுறேன்? குழம்புக்கு. நீ இவ்வளோ இங்கே தான் இருந்தீங்களா? திடீர்னு தூங்கி இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் தூங்கி இருந்தவங்க. நான் எங்கே இருக்கேன்? வெங்காயம் எதுக்கு கட் பண்ணுறாங்களா? குழம்புக்கு கட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் அதுக்கும் மேல, அப்புறம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அவுட் ஆஃப் தி யுனிவர்ஸ். எங்களால் முடிஞ்ச அதுக்கும் மேல அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சூட் ஆகுற மாதிரி இந்த கிச்சனை வந்து நாங்கள் ஒரு மாடிஃபை பண்ணிடுறோம். இது எதோ நம்மளால முடிஞ்சது. ஆமாம், டிஃப்ரெண்ட் குக்கிங். ஆமாம், சாதம் கொதிச்சிருச்சு, இறக்கலாம். இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோம்னா சாதம் வந்து என்னோட முறையில் ரெடி ஆகிடும். என்னடா இந்த பக்கம் திரும்பி பார்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் பண்ண ஒரு இன்டீரியர் ஒர்க்கு, பிரம்மாண்டமான இன்டீரியர் ஒர்க் இது தான். அடுப்பை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு இந்த பக்கம் திரும்ப தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு வந்து அந்த பக்கத்தில் இருந்ததுன்னா நான் திரும்பி திரும்பி பேசுகிறேன், எனக்கு கழுத்து வலிக்குது. அது இல்லாமல் ஃபுட் அவரால் சரியாக கவர் பண்ண முடியலையா, அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு ஐடியா கொண்டுட்டோம். எதுக்காகன்னா ஒவ்வொரு இஞ்சி பூண்டு இல்லை சால்ட்டு எதனா ஒன்று மிஸ் பண்ணிடுறாரு அவர். அதனால தான் அடுப்பை வந்து நாங்கள் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒன்றாவது மிஸ் பண்ணுவியா நீன்னு கரெக்டாக அப்படியே எடுக்கணும். அப்போ தான் அவர் மிஸ் பண்ணுறாரா எடுக்கிறாரா இல்லையா எனக்கும் தெரியும். நான் திரும்பி பார்த்து நிறையா அவர் எடுக்கவே மாட்டுறாரு ஒவ்வொரு ரெசிபியில். மெயினாக அதுக்காக தான் நாங்கள் வந்து அடுப்பை இந்த பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ மெத்தட் வந்து சொன்ன இன்டீரியரா? ஆமாம், ஒரு டேபிளில் போட்டு சிலிண்டர் சைடில் போட்டு எதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம குக்கிங் சேனலில். அதனால இந்த டேபிள் இருக்கிற கண்டிஷனு வேற. நீ இன்டீரியர் ஒர்க்கு, நீங்கள் வந்து இன்டீரியரை ரொம்ப கிட்ட வந்து மைனூட்டாக வாட்ச் பண்ணக்கூடாது. மேலே வந்து பார்க்கும்போது இல்லை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்கும். அப்போ கூட நல்லா இல்லை, அது கீழே இருக்கிறதுல க்ளீன் பண்ணாமே இருக்கு. ஐயோ அதெல்லாம் காட்டாத.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட இன்டீரியர் ஒர்க். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணியாச்சு. வாழை மீனை வந்து வறுக்கிறதுக்கும் காடையை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் நம்ம குழம்புலாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக பொறிக்கும் போது அதில் உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். வாங்க மசாலாவை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வாழை மீனில் மசாலாவை தடவ போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். லைட்டாக சால்ட்டு, மஞ்சள் தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழை மீன் வந்து நம்ம எப்படி தான் வறுத்தாலும் அது வாழைக்கருவோட ஸ்மெல்லில் தான் வரும். அப்படியா? ஆமாம், மீன் ஸ்மெல் மாதிரி இருக்காது. அதோட டேஸ்ட் என்ன, நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டு. சாப்பிடும்போது அந்த ஸ்கின் சாஃப்டாக மீன் மாதிரி வரும், ஆனால் வாசனை ஃப்ளேவர் எல்லாம் வாழைக்கருவோட மாதிரி வரும். இந்த மீனோட அனுபவமே புதுசு. ஆமாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ்லாம் வந்து புழிஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் இல்லை, லெமனே இல்லை, அதனால நாங்கள் சேர்க்கல. தர மசாலா ஒட்டவே மாட்டேது, நல்லா மழை மழைன்னு இருக்குது. டேஸ்ட் ஒட்டுமா? போ, தெரியலையே. தெரியலையா? சரி, தெரியாமல் சரியாப்பா. டேஸ்ட்லாம் ஒட்டும், இதில் மசாலா ஒட்டவே மாட்டேது, மழை மழைன்னு இருக்குது. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிட போது எடுத்து போடுறதுக்குன்னு பார்க்குறேன். நமக்கு தேவையானது உப்பு காரம் மட்டும் இறங்கினா போதும். நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு தானே வறுக்க போகிறோம், அதுக்குள்ளே நல்லா ஊறிடும். அடுத்த ப்ரிப்ரேஷன், இவர் நல்லா ஜிம்முக்கு பேனருக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கார் பாருங்க. இவரை தான் நம்ம வந்து எண்ணெயில் அப்படியே போட்டு பொறுக்கி போகிறோம். இவ்வளோ பெருசா? அப்படியே? ஆமாம். எந்த பாத்திரத்தில் போட? எனக்கு சிக்கன் பெருசாக செஞ்சு சமைப்பாங்க பார்த்தியா, ஃபர்ஸ்ட் இதில் ட்ரை பண்ணுவோம். சின்ன இதில் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் பெருசு போவோம். சிக்கனு, வாத்து, ஆடு எல்லாம் முழுசு முழுசாக வறுக்கலாம். அப்புறமா அதெல்லாம் தந்தூரிப்பா, வெளியே அடுப்பு போட்டு நெருப்புலாம் போட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலில் போட்டு அப்படியே சூடு பண்ணி நம்ம மைண்டு வேறு அங்கே போகுது. கடையை சமைக்க ஆரம்பிப்போம். சரி, கை கழுவினோன்ட்டு இதுக்கு வந்து தனி மசாலா ரெடி பண்ணுவோம். கை கழுவியாச்சு. இப்போ வந்து சால்ட் சேர்க்கலாம். சால்ட் வந்து எப்பயுமே தேவையான அளவு தான். மஞ்சள் தூள் இது நிறைய போட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன். மைதா மாவு இல்லை, நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், என்ன மைதா மாவு, என்ன அரிசி மாவு அப்படின்னு. அதனால தான் கவரோட கொட்டுறேன், நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கோங்க எந்த பேக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம கிட்ட அந்த ஒளிவு மறைவே கிடையாது. எஸ், மாட்டினாலும் வெளிப்படையே மாட்டிக்கும். ஃபஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர். இது காரத்துக்கு கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காடை வந்து மஞ்சளாகவே இருக்குது, காரணம் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டிருக்கோம். நிறைய பேர் ஃபுட் கலர் போடுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். மஞ்சள் தூள் போட்டு வறுத்தாவே உடம்புக்கு நல்லது தான். கலர் பார்க்கக்கூடாது, டேஸ்ட்டு தான் முக்கியம். டேஸ்ட் தான் முக்கியம், ஹெல்த் முக்கியம். ஆமாம், அப்படி சொல்லுங்க தெளிவாக. நீங்கள் ஒரு எஜுகேட்டட்ன்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, நாங்கள் ஒரு சாப்பாடு ராமன்றதுனால சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. கலர்லாம் முக்கியம் கிடையாது, நல்லா சாப்பிடணும், நம்மளும் ஹெல்தியாக இருக்கணும், அவ்வளோதான். காடை ஃப்ரைக்கு மசாலா தடவியாச்சு. இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறட்டும். இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. எனக்கு இருக்கிற ஒரே பதட்டம் என்னன்னா டேபிள் வந்து தீயாமல் இருக்கணும். இங்கே நெருப்பு வரும்னு பார்த்து அடியில் நெருப்பு வந்துட்டேன். ஐயோ, அதான் மகமாயி, நீதான் கூடவே இருந்து கப்பாத்தணுமா. அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. டீ தான் இல்லையான்னு கரெக்டாக டைரெக்டாக பார்த்துக்கலாம்.
ஆமாம், அந்த பாத்திரம் உனக்கு வந்து ஹைட் அதிகம்லாம். இந்த சைடு தீதானே நான் பார்க்குறது இந்த விஷயம்ல இருக்கும், இந்த பக்கம் உள்ள எனக்கு வந்து தீஞ்சிருக்கும். அது கரெக்டாக வீடியோவில் தான் தெரியும், ஏன்னா இந்த சைடில் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு குக்கிங் வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குக்கிங் வீடியோஸில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, எங்களது வந்து ப்ளூ கலரில் அந்த ஜன்னல் போட்டிருக்கோம். அந்த ஷேடோ வந்து எல்லா ஃபுட்டுலேயும் வந்து ப்ளூ கலராக இருக்கும். என்னோட தலைமுடியிலேருந்து என் ஃபேஸ்லேருந்து எல்லாமே அந்த ப்ளூ கலரில் அடிச்சிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு தான் ரூம் போட்டு யோசிச்சு இந்த இன்டீரியர் ஒர்க்கை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ரூம் போட்டு யோசிச்சு ரூம்குள்ளே இருந்த டேபிளை வெளியே எடுத்துட்டோம். பாத்திரம் காஞ்சிச்சு. இப்போ வந்து நான் செய்ய போகிறது நாட்டு வவ்வால் மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய். இப்படி எல்லாம் சமைக்கும் போது எனக்கே நான் ஒரு செஃப் ஆயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இந்த பக்கத்தில் வந்து சமைக்கும் போது நான் வீட்லேயே சமைக்கிறேன், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறேன், வீடியோ யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு பதட்டமாக சமைப்பேன். பதட்டம் இல்லாமல் சமைங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சீரகம்லாம் சேர்த்துலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி அப்படி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். அப்பவும் வெடிக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஏன் தூரமாக போகிறேன்? வெங்காயம் பயமாக இருக்குதுங்க. ஹைட்டில் இருந்தாலாவது பரவாயில்ல, இது கிட்டவருக்கு டைரெக்டாக நம்ம ஃபேஸையே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இன்னும் என் குரல் மாறலல்ல, குணகுணமே இருக்குது. கிணத்துக்குள்ள வந்து பேசுகிற மாதிரி இசை மழை இசை மழையில் நினைய தயாரா? நீங்கள் முதல்ல அதை சொல்கிறதுக்கு தயாராக அவனை தடங்கலை. எனக்கு தடங்குதா? ஏன் உங்களுக்கு இவ்வளோ தடங்கல்? அது ஒரு பதட்டமாகவே இருக்கு உள்ள. மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமாக செவக்க செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நிஜமாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப எட்டி பார்க்கறது உள்ள விழுந்துட போறேன். தக்காளி வந்து அப்படியே என்ன சொல்றது, புல் ஏதாச்சும் இல்லை இல்லை, அந்த ஒரு ரெட்ரெட்டா இருக்கிற இன்னைக்குதான் நான் முழுசா பாக்குறேன். தக்காளியை வந்து ஃபுல்லா அதில் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோதான். தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து எப்பயுமே மீன் வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து மீன் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. நமக்கு சிக்கன் கொடுத்தா சூடாகிடும். அதுவும் இல்லாமல் சிக்கனை நம்ம வந்து நம்பி சாப்பிட முடியல, அது ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக என்னன்னு நமக்கு தெரியாது. மட்டனும் அதே மாதிரி தான். அதனால் மீன் வந்து நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி மீனை கொடுக்கணும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால சாப்பிட்லன்னா மீனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே தான். இங்கே பாருங்க, நான் பச்சை மிளகாய் போட்டதே தெரில, குழஞ்சே போச்சு. எனக்கு வந்து பச்சை மிளகாய் குழையாமல் அப்படியே முழுசாக இருக்கணும். இவர் பேச்சை கேட்டுட்டு கீரி போட்டால் நல்லா அப்பளத்தை வதக்கி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு பச்சை மிளகாய். யாருக்கெல்லாம் வந்து இந்த மீன் குழம்புல இருக்கிற பச்சை மிளகாவை முழுசாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் வந்து நல்லா சாப்பிட்ட வந்த ஃபேமிலி, அதனால் எனக்கு ஸ்பைசி லவ்வராங்க. ஆ, ஸ்பைசி லவ்வர். ஆமாம், அது என்னங்க தெரியல, காலெல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன். ஆண்ட முடிஞ்சதில் எனக்கு அல்சர் வரல. நீலாம் காரை கம்மியாகவே சாப்பிட்ற, அது எப்படி திடீர்னு அல்சர் வருது தெரியல. டைம் வச்சு சாப்பிடாம இருக்கிறது கரெக்டா? நீயே கேள்வி, நீயே பதில். ஏன்னா எனக்கு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். தக்காளி வதங்கியாச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு ஸ்பூனு சேர்க்குறேன் போதும். எங்களுக்கு காரம் கம்மி இல்லை, குழம்பு கிரேவி திக்னஸ் அதிகமாக வரணும், அதுக்காக தான் நம்ம வந்து மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்கறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மிக்சி ஜார் என்ன ஆச்சுன்னே தெரில, சரியாகவே அரையல, எல்லாம் குண்டு குண்டாக அப்படியே இருக்குது. பிளேடு போயிடுச்சுன்னு வாங்குறேன். அது வந்து ரெடி பண்ணணும். மாற்றிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் மாற்ற வேண்டியது நிறைய இருக்காங்க. ஆமாம்ப்பா, கேமரா ஓடினதுன்னு பார்க்குறேன். ஐயோ, பச்சை மிளகாய் நல்லா கரைஞ்சி போச்சு. அப்படியா? ஆமாம், காரம் ஹெவியாக இருக்குமோ? குண்டு மிளகாய், நாட்டு மிளகாய் தான் காரமாக இருக்கும். இது கடையில் வாங்கினு வந்த மிளகாய் தானே? அப்படி மிளகாத்தூள் கம்மி பண்ணி போட்டுருக்கணும். இதுவே கம்மி தாங்க, குழம்பு கொஞ்சம் தான் வரும்.
அப்படியா? ஆமாம், நைட் வரைக்கும் வந்தால் போதும், தான் கம்மியாக வைக்கிறேன். நைட்டு வரைக்குமா? வர வேணாவா? நீ எப்படியும் நாளைக்கு வரைக்கும் சேர்த்து வைப்பியா? எனக்கு என்ன கம்மி பண்ணுறேன் டேஸ். நாளைக்கு ஸ்கூல் இருக்குது இல்லை, லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு மீன் நின்று குழம்பு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து நார்மலாகிடும். நாளைக்கு ஸ்பெஷலாக பண்ணணும்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடணும். என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை! அப்படி தானே யோசிக்கணும். ஆமாம் ஆமாம், யோசிக்கணுமா இல்லையா? எண்ணெயில் வந்து நல்லா மிளகாய் தூளை வதக்கியாச்சு, அப்படியே ரெட்டாக மாறிச்சு பாருங்கள். இப்போ வந்து புளியை சேர்த்துக்க வேண்டியது தான். கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கணும், அப்படி தானே சொல்லுவாங்க? நீங்கள் தான் மாற்றி சொல்லிட்டீங்க. 100% ப்ரொஃபஷனல். திரும்பி திரும்பி தான் வேலை செய்கிறேன், நேராகவே நிற்க மாட்டேங்கிறேன். தண்ணி அங்கே இருக்குல்ல, அப்படின்னா பண்ணும். இந்த டேபிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பக்கத்துலேயே தண்ணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் இடம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ தான் அந்த டேபிளுக்கே ஒரு வழி பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணோம். ஓகே, நம்ம வந்து மீன் குழம்பு எப்பவுமே புளி கெட்டியாக ஊற்றினோன்னா குழம்பு கெட்டியாக இருக்கும். புளியை தண்ணியாக ஊற்றிட்டோம்னா குழம்பு தண்ணியாக இருக்கும். இதை வந்து தெரிஞ்சுக்கணும் மீன் குழம்பு வைங்க. அப்போ அவங்களை யாருக்கும் தெரியலன்றியா? தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா. கிரேட் எஸ்கேப். ஆமாம், கோத்து விடுறதுலேயே குறியாக இருக்கிற. தெரியாதவங்க வந்து மீன் குழம்பு தண்ணியாக வருது, எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் மீன் குழம்பு எப்படி வச்சேன், மீன் தனியாக இருக்கும் ரசம் மாதிரி ஓடும் குழம்பு. அப்புறமா தான் கற்றுக்குனேன். தூள், மிளகாய் தூள், மிளகாய் தூள் இவ்வளோ போடுறோன்னா புளி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஊற்றணும், தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னு கற்றுக்கினேன். நல்ல வேலை, சீக்கிரமாக கற்றுக்கினேன். அவ்வளோதான், புளி தண்ணியை சேர்த்தாச்சு, சால்ட்டு சேர்க்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். அவ்வளோ குழம்பு ரெடி. ஆமாம், இது கரண்டிலே ஒட்டிச்சு. என்ன தான் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணாலும் இதெல்லாம் கையில் தள்ளி விட்டால் தான் தள்ளி விட்டால் மாதிரியே இருக்குது. குழம்பு வச்ச ஃபீல் வரும். ஆமாம், இப்போ இந்த அளவுக்கு குழம்பு போதும். குழம்பு திக்னஸ் பாருங்கள், கெட்டியாகவே இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து மீனையும் காடையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்போ வந்து காடை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு வந்து தண்ணி சி தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா? இல்லை இல்லை, எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீ தான் தண்ணி ஊற்றணும். அது ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன். என்றைக்கு நம்ம கடாய் நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு காடை எப்படி உள்ளே போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்? அதுக்கு வந்து 100% ப்ரொஃபஷ்னலாக மாறணும். வெளியே அடுப்பு பற்ற வச்சு பண்ணிடலாம் ஒரு நாள். சரி, வீட்டு உள்ள பண்ணோன்னு வச்சுக்கோட்டு மோல்ல வெடிச்சுக்கணும் தான் பண்ணுறது. ஓடக்கூட இடம் கிடையாது சென்றுக்கு. இந்த பக்கம் செல்ஃப் இருக்குது, இந்த பக்கத்தில் கேப்பில் புகுந்து வர்றதுக்குள்ளே எப்படி ஓடிடுவேன்? அதுதான் சொல்கிறேன், நீ சேஃப்டியாக இருக்கிற வழியில் இருக்கிற ஓடிடுவேன். நான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு அதான் மாட்டிக்குவேன். எடுத்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளா காடை ஃப்ரைக்கு வந்து ஒரு முக்கியமான மிக்ஸ் வந்து பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து மைதா மாவு உப்பு மிளகாத்தூள் போட்டு கேஎஃப்சி ஸ்டைலில் வருப்போம் இல்லையா, அது வந்து அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சரி, இதை வந்து கடையிலேருந்து ஒரு இந்த மிக்ஸு வந்து வாங்கி வந்திருக்கேன். இந்த ஃப்ரை மிக்ஸை வச்சு நம்ம வந்து காடை ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால தான் இன்னைக்கு வந்து கடையிலேருந்து இந்த மிக்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், மிக்ஸ் பண்ணிப்போம். ஆமாம், அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மல் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், அப்போ கடையில் வாங்கின்னு வந்து செஞ்சால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம், நிறைய பேருக்கு. ஆமாம், கடையிலேருந்து இந்த ஃப்ரை மிக்ஸ் வாங்கின்னு வந்திருக்கோம். இதில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி வருது, அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் தான் டேஸ்ட்டு தெரியுதா அப்படியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோலாம் இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதில் ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே இருக்கு. சரிங்க, நான் லைட்டாக வாயில் வச்சு பார்த்துட்டேன். சரிங்க, இப்போ இதை காடையை வந்து இதில் போட்டு எடுக்கலாம். நல்லா முக்கு முக்குன்னு முக்கி. ஐயோ, என்ன பிஞ்சிருச்சு? இல்லை, கொஞ்சம் தான் ஜாயிண்டாக இருக்குது. அள்ளி போட மேலே. இந்த மாவு வந்து இந்த மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த பக்கம் கேப் கொஞ்சம் தெரியுது. அப்படியா? சரியா அடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பவுடர் சரியா அடிக்க தெரியல. கை கால தூக்கி காட்டினா தானே? இப்ப அதை தூக்கி காமிச்சா நீயே திருச்சி ஓடிடு. நல்லா இருக்கா? நான் திருப்பறதுக்குள்ள தனித்தனியா வந்துருவாப்ல. சரி சரி.
இருங்க நல்லா அக்கள் போட்டு வச்சிடலாம். அக்கள் ஆனால் இது ஓவர் நக்கல் தெரியுமா? இப்போ இதை வந்து எண்ணெயில் பொறுக்க போகிறோம். சமைங்கன்னா விளையாடிங்க இருக்கிறீங்க, வயசு என்ன ஆகுது? காலம் போன காலத்தில் அப்படிதான் எல்லாரோட மனநிலைமையும் இருக்கும். என்ன இது குட்டி கலக்கின மாதிரி மொத்தமும் அப்படியே கலங்குது? என்ன மாவு தனியாக பிரியுது. அது எப்பவுமே ட்ரையாக மாவு சேர்க்குறோம்ல, எண்ணெயில் பிரிஞ்சு வரதான் செய்யும். இப்போ வந்து இதை ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு பொறிச்சு எடுக்க போகிறோம். இங்கே குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கவே இல்லையே. இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து மீனை சேர்த்துடலாம். குழம்புல வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீனை சேர்க்க போகிறோம். நான் வந்து வாழை மீனோட வால் தலையே இதில் சேர்க்குறேன். வால் தலை தலை அப்புறம் தலை நாட்டு வவ்வால் மீன் அதையும் சேர்க்குறேன். நல்லா பெரிய பெரிய துண்டா இருக்கு. இப்போ கடாயே ஃபுல்லாக எரிச்சப்பா. மீன் போட்ட உடனே அடுப்பை ஃபாஸ்டா வச்சிட்டோம், குழம்பு வந்து அப்படியே தண்ணியா கொதிக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே மீன் போட்ட உடனே அடுப்பை சிம்ல வச்சிடணும். மீன் எல்லாம் உள்ள தள்ளியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லயே வெந்துட்டோம். இங்க காடையை வந்து திருப்பி விடுவோம். ஈஸியாக பிடிச்சல தலையை பிடிச்சி திருப்பிது. அது அப்படிக்கா திருப்பி நாக்கு மீன்னு ஏதோ ஒன்று கேட்டியா? நாக்கு மீனா? ஆ நாக்கு மீன். மீன் கடையில் நாக்கு மீன் இருக்குதுன்னு சொன்னல, அது என்ன மீனுனே தெரியல. இல்லை நான் கேட்டேன், நீ எதுவும் ஒரு மீன் கேட்டேன், கடந்த மீன் கேட்டேன். ஆமாம். இல்லை அது நாக்கு மீனுன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது என்ன நாக்கு மீன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அடுத்த வாரம் வந்து அந்த நாக்கு மீனையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாக்கு மீன், நாக்கு மீன் கேட்கும்போதே பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு. இப்போ இதை வந்து எடுத்துப்போம். எல்லாருக்கும் சொல்லி தந்துடலாமா? நமக்கு வந்து காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து சுட சுட எடுத்து பிளேட் பண்ண போகிறோம். பிளேட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு கையில் நான் சமைச்சதே கிடையாது. அப்படியே எப்படி இருக்கு வர? நைஸ், சூப்பராக இருக்கு. கோபப்படாதீங்க, எட்டாச்சு. நம்மளோட காடை ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே கேஎஃப்சி ஸ்டைலில், கேஎஃப்சிலேயே வந்து ட்ரை பண்ணாத ரெசிபியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். காடை ஃப்ரை சிக்கன் மட்டும் தான் இருக்குதுங்க, தெரியல, தெரியாமல் சொல்லிடாத. காடை ஃப்ரை வந்து அற்புதமாக ரெடியாக இருக்குது. இன்னும் ரெண்டு காடை இருக்குது. இதே மாதிரியே வந்து அந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். அப்படியே அந்த எலும்பு கூட நல்லா கடக்கட கடக்குன்னு மென்று சாப்பிட்டுடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். காடையில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது என்று மருத்துவ ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காங்க. ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அப்படியே எச்சு ஊறுது இந்த காடை ஃப்ரையே. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அடுத்து வாழை மீன் வந்து வறுக்க போகிறோம், அதையும் பார்க்கலாம். குழம்பு வருங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்களேன். குழம்பு வந்து அப்படியே சூப்பராக ரெடி ஆயிருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டைலில் நாட்டு வவ்வால் மீன் குழம்பு ரெடி. அடுத்ததாக சண்டே சமையலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை மீன் வறுவல். ஏற்கனவே வாழை மீனில் வந்து உப்பு காரம்லாம் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊறியாச்சு. இப்போ இந்த மீனை வந்து நம்ம பொறிக்க போகிறோம். எண்ணெய் அவ்வளோதான் இருக்கு போதும். அப்படியா? இதுக்கு தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதிகமாக எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கூடாதுல்ல. ஓகே. நான்ஸ்டிக்கும் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப சுரண்டி க்ளீன் பண்ணுன்னா பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி சமைக்கும் போதும் நம்ம சுரண்டி சுரண்டி சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் அந்த நான்ஸ்டிக் லேயர் வந்து உறிஞ்சி வராமல் சமைக்கணும். நான் வந்து இதை எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன்.
ஏன்னா நம்ம குக்கிங் வீடியோ பார்க்குற எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இது எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனை வச்சு ரொம்ப தேய்க்காமல் அதோடய லேயர் பிச்சிங் வராமல் சமைக்கணும். ஓகே, மீனை வந்து தவாவில் வச்சாச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். பட்டப்பட்டையாக பெருசாக இருக்கிற வாழை மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு வாழைக்கரோடு வறுத்த மாதிரியே தான் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிடலாம். ஆமாம், ரசம் வச்சா லஞ்சு ஓவர். இப்போ லஞ்சுக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆகிடுச்சு, ரசம் மட்டும் வச்சிட்டோன்னா லஞ்சு ஓவர் ஆகிடும். இன்றைக்கி சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு சூப்பரான நான்வெஜ் காம்போ ரெடியாக இருக்குது. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழை மீன், நாட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக நாட்டு வவ்வால் மீன் குழம்பு. இதில் கூடவே வாழை மீனோட தலையும் வாழும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சைட் டிஷ் வந்து காடை KFC ஸ்டைலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாழை மீன் நடுத்துண்டெல்லாம் வந்து நல்லா மிளகாத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்சு ப்ரிப்ரேஷன். அதிகமாக வந்து ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிடாமல் நமக்கு பிடிச்சதை வீட்டில் வாங்கிட்டு வந்து சட்டெல்லாம் காரெல்லாம் கம்மியாக நமக்கு எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ஸ்கூல் இருக்குது, நாளையிலேருந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ மறக்காமல் வரும், நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.